ஹலோ பீப்பிள், வாட்ஸ்அப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது நான் உங்கள் பிரகதீஷ். இந்த வீடியோவில் நம்ம யாரோட போர்ட்ரேட் பார்க்க போகிறோம்னா, அவங்க ஒரு செலிபிரிட்டி தான், வேற யாரும் இல்லை, நம்ம பிரியங்கா அருள் மோகன் அவங்கள தான் பார்க்க போகிறோம். ஐயோ சாரி, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் இந்த பாட்டில். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எப்பவும் போல் நம்ம வந்துட்டு ஐஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஐ தான் வந்துட்டு ஒருத்தவங்களோட கேரக்டர் என்னங்கிறத ஈஸியாக காட்டி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் எப்பவுமே ஐஸோட கேரக்டர்ஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு, அது அவங்க தான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சுன்னா, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூக்கு காது அப்படிங்கிறது நம்ம போர்ட்ரேட்டில் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். ஆர்ட்டுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் எதுவாக இருக்கணும்னா, அது கண்டிப்பாக ரிதமாக தான் இருக்கும். அண்ட் கார்பன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரிதமாக ஃபாலோ பண்ணி ஷேட் பண்ணுறது தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு, ஒரு ஷேடிங்கை நம்ம ஆரம்பிக்கும் போது சர்க்கிள் ஆரம்பித்தோம்னா, கடைசி வரைக்கும் அந்த இடத்த முடிக்கும் போது சர்க்கிளாகவே இது பண்ணோம்னா ஈஸியாக கலர்ஸ் பிளெண்ட் ஆகும். இப்போது நம்ம லைன்ஸாக வந்துட்டு ஷேட் பண்ண ஆரம்பித்தோம்னா, அதே மாதிரி லைன்ஸாக ஃபாலோ பண்ணோம்னா ரிதம் கொஞ்சம் கரெக்டாக போகும். பட் பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்னதாக சர்க்கிளாக ஷேட் பண்ணுறது தான். அது என்னங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க, நம்ம இப்போ பிளெண்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு எல்லோ க்ரீன், அதாவது லைட் க்ரீன்லேயும் விட்ட ஒரு லைட் க்ரீன் மண் கலர் எடுத்துக்கிறேன். அதை நான் வந்துட்டு நம்ம சொன்ன ஷேப் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக பண்ணிட்டு போகிறோம். ரவுண்டாக கலரிங் கொடுத்துக்கிட்டே போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை விட அதுக்கு அடுத்து இருக்க லைட்டான கலர், அப்போ லைட் க்ரீன் எடுத்துக்கிறோம். இப்போ லைட் க்ரீன் வந்துட்டு அதோட பிளெண்ட் பண்ணிக்கணும் நம்ம. அப்போ நம்ம வந்துட்டு அதே ரிதமை ஃபாலோ பண்ணுறோம். அதே ரிதமை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அந்த கலருக்குள்ளே இந்த கலர் பிளெண்ட் ஆகும். இப்போ அதை விட அது அடுத்த டார்க் க்ரீன் வச்சு பார்ப்போம். அதே ரீதியில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் இப்போ வந்துட்டு லைட் சாரி லைட் இந்த இடத்துல வந்துட்டு லைட் க்ரீன், அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு டார்க் க்ரீன். மூணு கலர் நம்ம வந்துருச்சு. ஆனால் இதோட டிரான்சாக்ஷன் வந்துட்டு தெரில, எல்லாமே கரெக்டான பிளெண்டில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மைன்யூட்டாக ரவுண்ட் ஷேப்பில் கலர் பென்சில் யூஸ் பண்ணும்போது பிளெண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். இதே வந்துட்டு நம்ம ரிதம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போடுறேன் இப்படி ரிதம், இதே ரிதத்தை அடுத்து ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு அடுத்து டார்க் க்ரீன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதுலேயும் பெருசாக டிரான்சாக்ஷன் தெரியாது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல தவிர பெருசாக தான் டிரான்சாக்ஷன் விஷயம் கிடையாது. இதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்துட்டு எப்போ நமக்கு வந்துட்டு டீஃபால்ட்டாக ஆகும் அப்படின்னோம்னா, ரிதம் வந்துட்டு வேறு வேறு இதில் போக முடியும். நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி போகிற ரிதம் வந்துட்டு, அதாவது இப்படி போகுது, நேரமாட்டு போகுது அப்படிங்கிறது, இந்த ரிதமில் வந்து திடீர்னு வந்துட்டு கட் ஆஃப் ஆகும். ஏன்னா ஷேப்பு சிலிண்டர்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு வேறு வேறு டேர்னிங்ஸ் எடுக்கும். அப்படி எடுக்கும்போது இங்கேருந்து இப்படி நம்ம கலர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, பிளைண்டாக வந்துட்டு மர்ஜா ஆகாமல் நமக்கு வேரியேஷன்ஸ் காட்டும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்துட்டு ரிப்பீட் ஆகக்கூடாது, இந்த வேரியேஷன் நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம ரிதம் இந்த மாதிரி சர்க்கிள் ரிதம் ஃபாலோ பண்ணுறது ஈஸி. இப்போ பாருங்களேன், இப்போ இதே ஷேப்பை இங்கே இப்படி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு லைட் க்ரீன். அடுத்து
இது ரெண்டுத்துக்கும் ஈஸியாக வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்துட்டு நான் ரிதம் வந்துட்டு ஒரே மாதிரி கொண்டு போயிருக்கேன். இதில் நம்ம இப்படி வேறு வேறு ஆங்கிளில் நம்ம ஷேட் பண்ணும்போது கண்டிப்பாக ரிதம் வந்துட்டு மாறும். ஸோ வந்துட்டு பிளெண்டிங் நமக்கு சரியாக கிடைக்காது. அதனால் வந்துட்டு நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக கலர் பென்சில் ரியலிஸ்டிக்காக நம்ம கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் போர்ட்ரேட்ஸ் பண்ணுறது, இல்லாட்டி மரம் வரைகிறது, இல்லாட்டி ஸ்டில் லைஃப் வச்சு ஏதாவது டம்ளர் பழம் இந்த மாதிரிலாம் என்ன எடுத்தாலும் நம்ம இந்த விதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் நமக்கு கொடுக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம மெயின் வீடியோக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம அதில் பார்த்து அந்த சேம் சர்க்கிள் ரிதம் யூஸ் பண்ணி மொத்த போட்டுட்டு இப்போ நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ரொம்ப லைட்டான டோன் கொடுக்குறேங்க, ஏன்னா அங்கே அதை வந்துட்டு லைட் விழுகுது டேரெக்டாக. அதனால் லைட் டோன் கொடுத்துட்டு அடுத்து லேட்டர் அதில் வந்துட்டு மிட் டோன், அதுக்கப்புறம் டார்க்கர் டோன், அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலில் நம்ம டோன்ஸ் ஏற்றிக்கிட்டு போகலாம். சேம் நம்ம அந்த சர்க்கிள் ரிதம் யூஸ் பண்ணி அடுத்தடுத்து அதுக்கு டார்க் கலர்ஸ் மிட் டோன் கலர் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் கலர் கொடுக்குறோம். இது வரைக்கும் நம்ம ரிதமை ஃபாலோ பண்ணி தான் ஷேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் சில இடத்துல நம்ம வந்துட்டு சர்ஃபேஸ் ஏற்ற மாதிரி ஷேட் பண்ணணும், அதாவது ஒரு சிலிண்டரில் கர்வான இடம் வரும்போது கர்வாக ஷேட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி நம்ம ஷேட் பண்ணணும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலிங்காக வந்துட்டு இதுக்கு முன்னாடி பண்ண போர்ட்ரேட் வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் டைம் இருந்தால். அது பார்த்திங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே போயும். அண்டு நம்ம எப்போவும் நோஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக தான் பண்ணும், ஏன்னா இருக்கிறதுலே அதிக லைட்டிங் வந்துட்டு கண்ணு கருவிலையும் அடுத்தடுத்து இருக்க பெரிய லைட்டிங் வந்துட்டு அதாவது ஈக்குவலாக லைட்டிங்களோ அது மூக்கிலி இருக்கும். ஸோ அந்த லைட்டிங்கை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் போர்ட்ரேட்டோ என்ன பண்ணாலும் அது அழகாக தெரியும். ஸோ வந்துட்டு மூக்கு பண்ணும்போது மட்டும் எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேஷனோடு இருங்க எப்போவும். ஓகே, இது வரைக்கும் நம்ம லைட் டோன்ஸ்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து டார்க், அதாவது டெப்த் விழுகிற இடம் முகத்தில். லைட் வந்துட்டு லெஃப்ட் சைட்லேருந்தே அவங்க முகத்தில் அடிக்கிறதுனால ரைட் சைடு வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அண்ட் ரொம்ப டார்க்காக இல்லை, அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஷேடுலாம் வந்து அவங்க கண்ணத்துக்கு கீழே கொடுத்துருப்போம், அதுக்கு ரீசன் என்னென்னா அது காரணம் ஒரு பவுன்ஸ் லைட் தியரி தான். பவுன்ஸ் லைட் தியரி அப்படிங்கிறது வந்துட்டு நான் லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். நம்ம பிளாக் கலர்லேயே வந்துட்டு ஒயிட்லேருந்து டார்க் பிளாக் போகிற அளவுக்கு நடுவில் இருக்க டோன்ஸ் நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட ஃபேர் அண்ட் லவ்லி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. அண்டு ஃபஸ்ட்டு லைட்டு, அப்புறம் கொஞ்சம் டார்க்கு, அதுக்கடுத்து கொஞ்சம் டார்க்கு, அப்புறம் மிட்டோனு, அப்புறம் கொஞ்சம் மிட்டோனோட கொஞ்சம் டார்க்கு, அதுக்கப்புறம் நல்ல டார்க், அதுக்கப்புறம் பயங்கர டார்க்காக இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம வேரியேஷன் பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஹேருக்கு என்ன பண்ணோம்னா ஒரு மிட்ரேஞ்ச் டோன், ஒரு ஃபோர்த் டோனில் இருக்கிற மாதிரி ஷேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஷேட் பண்ணிட்டோமா. அடுத்து ஹேரோட இது சர்ஃபேஸ் நேச்சர் இல்லாட்டி அதோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் பண்ணுறோம். ஹேர்னால் ரொம்ப லைட்டாகவும் ஒரு லைன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் எனக்கு கர்வாக வளைஞ்சு இதாக இருக்கும். ஸோ அதே ட்ரிக்கு தான் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஹேர் இதுக்கு ரொம்பலாம் நம்ம கஷ்டப்படுத்தாத இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம டீட்டெயிலிங் கொடுத்துக்கலாம் ஹேருக்கு. ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு மிட்டோன் வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன இதால் என்ன யூஸ்னா, மிட்டோன் வைக்கிறது மூலமா நம்ம லைட்டாக இருக்கிற இடத்துக்கு மிட்டோன் வந்து லைட்டாகவும் போய்க்கலாம் எரேசர் யூஸ் பண்ணி, அதே மாதிரி மிட்டோன் வந்து ஹையர் டார்க்காகவும் நம்ம போய்க்கலாம். ஸோ வந்துட்டு மிட்டோன் வந்துட்டு இந்த மாதிரி வேல்யூவாக இருக்கனால நம்ம இந்த ட்ரிக்கை வந்துட்டு நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக வந்துட்டு ஹேர் டெப்த்து, லைட்டு, அப்புறம் அதை ரியலிஸ்டிக்காக கொண்டு வரது, எஸ்தெட்டிக்காக கொண்டு வரதுலாம் ரொம்ப சிம்பிள் டாஸ்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம டைம் நிறையா சேவ் பண்ணலாம் ஹேர் வரைகிறதுல. நீங்கள் ஒவ்வொரு ஹேராக உட்காந்து டீட்டெயிலிங் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிங்கனாலே ஹேர் வந்துட்டு நல்லா வரும். ஸோ இதை புரிஞ்சுக்கொண்டீங்களா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே மறுபடியும் போயிடலாம்.
நம்ம இப்போ பார்த்த மெத்தடே இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நான் ஆரஞ்சு கலர் வந்துட்டு ஹெட்டுக்கு கொடுக்குறேன். அது காரணம் என்னென்னா, அவங்க மேலே விழுகிறது வந்துட்டு ஆரஞ்சு கலர் லைட்டு தான், அது பவர்ஃபுல் லைட்டாக இருக்கனால ஈவன் வந்துட்டு பிளாக் கலர் பெனட்ரேட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ அதை மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஹேர்ஸ்லாம் போடலாம். அண்ட் லேட்டர் வந்துட்டு நான் பவுன்ஸ் லைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இது மூலியமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம இப்போ அந்த மெத்தடில் பார்த்த மாதிரியே ஒரு மிட் டோன் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு நம்ம ஹேரோட டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் டார்க்கர் டோனாகவே போய்க்கலாம். ஏன்னா அந்த சைடு வந்துட்டு டெப்த் தான் விழுகுது, அது ஷேடோ தான் விழுகும். லைட்டெல்லாம் வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டுனால இந்த சைடு ஷேடோ அதிகமாக விழுகும். ஸோ வந்துட்டு டெப்த் அதிகமாக, அதாவது டார்க்கர் அதிகமாக கொடுத்து நம்ம ஹேர் கலரிங் பண்ணுறோம். இப்போ நம்ம கழுத்துக்கும் அதே மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நான் ரொம்ப லைட் கலர் கொடுக்குறேன், ஏன்னா அந்த இடத்துல லைட் விழுகிறதுனால. அண்ட் லேட்டர் வந்துட்டு பிளெண்டிங்கில் அதில் வந்துட்டு கொஞ்சம் மிட் டோன் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டெப்த் விழுகிற இடத்துல டார்க்கர் டோன் ஆட் பண்ணுறோம். வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்க மறக்காமல் வந்துட்டு அந்த ஆரஞ்ச் ஷேட் எந்தெந்த இடத்துலலாம் வருது அப்படிங்கிறத கரெக்டாக கவனிங்க. நம்ம அவங்க போட்டிருக்க ஜுவல்லோட ஒர்க்குக்கு போவோம். அந்த இடத்துல நான் டார்க்காக தான் கொஞ்சம் ஜுவல்ஸ் போடுறேன், ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்ச மாதிரி அது டெப்த் விழுகிற இடம். அண்ட் லெஃப்ட் சைடு போடும்போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு போடுவோம். நம்ம இப்போ வந்துட்டு ஜுவல் முடிச்சுட்டோம், அதனால் அடுத்து இயரிங் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி நீங்கள் எப்போவும் வரைஞ்ச இடத்துல திரும்ப நம்ம மேலே ஒர்க் பண்ணணும்னா இந்த மாதிரி கிளாத்தோ இல்லாட்டி ஏதாவது பேப்பரோ வச்சு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஏஸ்தட்டிக் வந்துட்டு மாறாமல் போகும். அதாவது ஏதாவது அழுக்காகாமல் அந்த மாதிரி எந்த சின்ன சின்ன கிராப்ஸ் ஆகாமல் இருக்கணும்னா பெட்டர் ப்ரிவென்ஷனாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிளாத்தோ இல்லை பேப்பரோ நீங்கள் ஏதாவது வச்சுக்கலாம். இதோட மோஸ்ட் ஆஃப் ஸ்கின் டோன் ஒர்க்ஸ்லாம் நமக்கு முடிஞ்சுது. ஸோ அடுத்து நம்ம சாரி பாட்டுக்கு போயிடலாம். அண்ட் இது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு, எனக்கு வரையும் போது நல்லா இருந்தது. ஏன்னா நிறைய கலர்ஸ் வந்துட்டு வந்தது அந்த சாரி பார்டரில், அது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம் அது அந்த சர்ஃபேஸ் நேச்சருக்கு ஏற்ற மாதிரியே. அண்ட் இந்த எல்லோ கலர் முடிச்சு. அண்ட் இந்த இந்த ரெட் கலர் பாட் வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு, ஏன்னா இந்த சாரியோட இந்த டோன் தான் அவங்க டெப்த் விழுகிற இடத்துல எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு ரெட்டிஷ் அப்புறம் ஆரஞ்சு ஷேடு வர்றதுக்கு ரீசனாக இருக்கிறது இந்த சாரியில் விழுகிற இந்த பார்டர் தான். ஸோ இந்த பார்ட்டும் நம்ம சர்ஃபேஸ் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஷேட் பண்ணிட்டு போகிறோம். அண்டு நான் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பேஷண்ட்டோட பண்ணணும், ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பேஷண்ட்டாக நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு டிராயிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா பொறுமையாக ட்ரை ஆல்மோஸ்ட் ட்ராயிங்கோட கம்ப்ளீஷன் பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற ட்ராப்பரி ஒர்க் மட்டும் இருக்குது, நம்ம ப்ளூ கலர் கொடுக்குறோம் அதுக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் லைட்டாக வந்துட்டு ஒயலட் கலர் ஷேடு வரும். ஏன் அந்த ஒயிட் வருதுன்னா நம்ம ஹேரில் விழுந்திருக்கல அந்த ஆரஞ்சு கலர் லைட்,
அது வந்துட்டு ப்ளூ கலரோட மிக்ஸ் ஆகும்போது அந்த கலர்வீல் நீங்கள் கலர்வீல் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். பட் இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கலக்கும்போது ஆரஞ்சு ரெட்டு 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 ஃபேமிலியில் வர கலர்ஸும் ப்ளூ ஃபேமிலியில் வர கலர்ஸ் கலந்தால் கண்டிப்பாக வந்துட்டு வயலட் இல்லை பர்பிள் அந்த டோனர் வேல்யூவில் தான் வரும். ஓகே, இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் கொடுத்தோம்னா ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே ஓகே, இப்போ நம்ம பவுன்ஸ் லைட் தியரி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். லைட்டோட குவாலிட்டிஸ் வந்துட்டு ரெண்டு. ஒன்று வந்துட்டு லைட் வந்துட்டு ரொம்ப டென்ஸாக இருந்ததுன்னா பெனட்ரேட் பண்ணும் சர்ஃபேஸை, இல்லாட்டி லைட்டோட டென்ஸ் லைட்டாகவே இருந்ததுன்னா அது வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதாவது ஒரு சர்ஃபேஸில் லைட் விழுகும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னொரு சர்ஃபேஸில் விழுவும். ஸோ அந்த ஃபினாமினான் தான் இங்கேயும் நடக்குது. இப்போது அவங்க மேலே படுற லைட் வந்துட்டுன்னா ஆரஞ்சு கலர் லைட்டு தான். அது அவங்க ஹேர்லேருந்து தெரியுது. அவங்க முகத்தில் ஆரஞ்சு ஷேடு விடும்போது நல்லாவே தெரியுது. பொதுவாக இந்த சினிமா ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி லைட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அவங்க வச்சிருக்க சாரி கலர் வந்துட்டு ரெட் அங்கே வருது பார்த்தீங்களா. அப்போ ஆரஞ்சும் ரெட் ஃபேமிலியில் வரனால அந்த லைட்டு வந்துட்டு அந்த ட்ரெஸ் மேலே பட்டு திரும்ப அவங்களுக்கு அந்த டென்ஸ் பார்ட்டில் படுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் நடக்குது. நீங்கள் எங்கே வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோல்டன் ஷேடு வந்துட்டு கழுதிக்கிட்டு வந்துருக்குல்ல, அதுக்கு காரணமும் பவுன்ஸ் லைட்டு தான். அந்த கோல்டன் கலர் லைட் பட்டு அது திரும்ப அவங்க ஸ்டோனில் வந்துட்டு ஸ்கின் டோனில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. சேம் அந்த சாரீ கலர் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற டென்ஸ் பார்ட் அதாவது அவங்க ஷேடோ பார்ட்லெலாம் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி விழுது. அதுதான் நம்ம வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். எல்லா ஏஸ்தட்டிக் ஆர்ட்லேயும் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் லைட் தியரி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்ட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த விஷயம் எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிங்கனாலே உங்கள் ட்ராயிங் நல்லா சூப்பராகவே வரும். இப்போது ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ராயிங். அண்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராயிங் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்ன ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பாய் பாய், ஹாவ் அ நைஸ் டே, சி யூ, டாடா.